இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பகுதியாக யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 24 தொடக்கம் 26 வரையான பகுதிகளில் ஆண்டவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். தமக்கன்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்குள் தங்களை உரிமையாக்கிக் கொள்ளுவர். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே காணப்படுகின்ற முதலாவது பகுதியை பாருங்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, கோதுமை மணி என்று சொல்லுவதை நாங்கள் நெல்மணியாக பார்த்து கொள்ளலாம். ஒரு நெல்லை நாங்கள் தூவி விதைக்கின்ற பொழுது அந்த நெல் விதையானது அல்லது எந்த ஒரு விதையாக இருந்தாலும் அந்த விதை என்பது தன் நிலை மறக்க வேண்டும், தன் நிலையை அது உடைக்க வேண்டும். அதாவது ஒரு விதை தன்னுடைய அந்த விதை அல்லது அந்த நெல் மணி என்ற தன்மையில் இருந்து உடைகிற பொழுது அங்கே புதிய விதைகள் புதிய பயிர்கள் மலர்வதை வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கோதுமை மணி அப்படியே இருக்கும் என்று சொன்னால் அல்லது அந்த நெல் விதை அப்படியே இருக்கும் என்று சொன்னால் தன்னை உடைக்காமல் தன்னை உருமாற்றாமல் அது அந்த நிலையிலேயே தக்க வைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் புதிய உயிர்கள் புதிய பயிர்கள் வளர முடியாது. ஆகவேதான் இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், அது மடிந்தால்தான் பலன் கொடுக்க முடியும். என் பிரியமானவர்களே, நாங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் புதிய விருட்சங்களாக வளர வேண்டும் என்று சொன்னால் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்கள் நிலையில் சுயநலத்தில் நாங்கள் மடிய வேண்டும். பொது நலத்தில் பொது நன்மை கருதிய அந்த விடயங்களில் நாங்கள் வளர வேண்டும் என்றால் தன் நிலை மறுக்க வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது சாதாரண இயற்கையின் தன்மையிலிருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது அது எவ்வாறு குடும்பத்துக்குள்ளே ஒரு சமுதாயத்துக்குள்ளே மாறுகிறது என்று பாருங்கள். அதாவது தமக்கன்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக நினைக்காதோர் இறை வாழ்வுக்குள்ளே அல்லது நிலை வாழ்வுக்குள்ளே தம்மை உரிமையாக்கிக் கொள்ளுவர். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே பார்க்கின்றோம், நாங்கள் எங்களுக்கென்று வாழ்வதில்லை. ஒரு தந்தை தனக்கென்று வாழ்வது குறைவு, ஒரு தாய் தனக்கென்று வாழ்வது குறைவு. மாறாக அந்த தாயையோ தந்தையோ ஒரு குடும்பத்துக்காக தன்னை உடைக்கின்றார். ஒரு தாய் காலையில் எழுந்தது தொடக்கம் இறுதி படுக்க வரைக்கும் ஒரு தாயானவள் ஒரு தாயாக ஒரு மனைவியாக ஒரு அன்னையாக அவள் தன்னை உடைக்கின்றாள், தன் நிலையை மறக்கின்றாள். தன்னுடைய ஆசாபாசங்களை துறந்து பிள்ளைக்காக கணவனுக்காக எவ்வாறு தன்னை உடைத்து தியாகமாக உருக்குகிறாளோ அந்த பொழுது அந்த குடும்பம் வளர்கின்றது. ஒரு தந்தையை பார்க்கின்ற ஒரு தந்தை கூட தன்னை உடைக்கின்ற பொழுது தியாகத்தினூடாக வேலையினூடாக தன்னுடைய வாழ்வின் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னை உடைக்கின்ற பொழுது அந்த குடும்பம் மீண்டும் வளர்ச்சி பெறுகின்றது. இல்லை என்று சொன்னால் சுயநலமாக தாய் தனக்கென்று வாழ்ந்தால், தந்தை தனக்கென்று வாழ்ந்தால், தலைவன் தனக்கென்று வாழ்ந்தால், ஒரு அதிபர் தனக்கென்று வாழ்ந்தால் நாங்கள் சுயமாக இருக்க முற்பட்டோம் என்று சொன்னால் அங்கே வளர்ச்சி இருக்காது, அங்கே உயர்ச்சி இருக்காது, அங்கே மகிழ்ச்சி இருக்காது. ஆகவே அங்கே துன்பம் மிகுதியாக இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகள், இயேசு ஆண்டவருடைய உடைத்தலின் மூலமாக, இயேசு ஆண்டவருடைய இறப்பினூடாக, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மரணத்தினூடாக புதிய பரிமாணத்தின் விழுதுகளாக கிறிஸ்தவம் மலர்ந்தது, இன்றும் வளர்ந்து வருகிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அந்த அடிப்படையில் பிரியமான சகோதர சகோதரிகளை, எனக்கு தொண்டு செய்வோரும் என்னை பின்பற்றட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
கிறிஸ்துவை எமதாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதிய புனித சின்னப்பனுடைய கருத்து கேட்ப நாங்கள் சன்னலம் துறந்து எங்களுடைய வாழ்க்கையின் இருப்புகளை தக்க வைத்துக் கொள்ளாமல் மாறாக பொதுநலன் கருதி அது குடும்பமாகவோ சமுதாயமாகவோ எங்கள் வாழ்வாக எதுவாக இருந்தாலும் மற்றவருக்காக தியாகம் செய்கிற பொழுது இயேசுவின் இந்த சிலுவை தியாகத்தினூடாக நானும் நீயும் எங்களுடைய வாழ்க்கையை உடைத்து கொடுப்போம். புதிய பயிர்களாக விசுவாசத்தின் விருட்சங்கள் வளருவதற்கு, ஏனெனில் என்னை பின்பற்றுகிறவர் நான் சொல்லுவதை கேட்பார், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் என்று. அன்பாந்தவர்களே, நாங்கள் ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் என்றால் ஆண்டவருக்குரியவற்றை நாடுவோம், எம்மை உடைப்போம், பிறருக்காக தியாகத்தின் விழுதுகளாக நாங்கள் மாறுவோம். சபிப்போமாக. அன்பின் இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குடும்பங்களிலே நாங்கள் எங்களுக்காக வாழாமல் எங்கள் குடும்பங்களை அன்பு செய்து தியாகத்தினூடாக எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை கடந்து நாங்கள் வாழுகிற எங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பொதுநலன் கருதி உம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நீர் எவ்வாறு சிலுவையின் தியாகத்தினூடாக எங்கள் எல்லோரையும் கிறிஸ்துவுக்குள் ஒருவராக ஒன்றுபடுத்தினீரோ, புதிய வாழ்வின் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து சென்றீரோ, அதே போன்று நாங்களும் உம்மை பின்பற்றுகிற நாங்களும் அதே பாதையில் நடந்து மற்றவர்களுக்காக எங்களை கொடுக்க ஆற்றல் தருவீராக. ஆமீன்.